ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/3/2019 வியாழக்கிழமை இன்னைக்கு இக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி 50 11,343 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று கம்பேர் பண்ணும்போது நேற்று ஹையை விட இன்றைக்கி ஒரு டே ஹை கொடுத்துருக்கு, ஒரு புள்ளிகள் மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேடான பங்குகளில் 27 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும், 21 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும், 2 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி 50, 100, மிட்கேப் எல்லாமே மிக்சிங்கில் முடிஞ்சிருக்குனே சொல்லலாம். நிஃப்டி 50 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி 100, 200, 500லாம் நெகட்டிவாகவும், மிட்கேப் பாசிட்டிவாகவும், ஸ்மால் கேப் டவுனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டார் அடுத்த உச்சக்கட்ட லைஃப் டைம் ஹையை தொற்றுருக்கு. 29,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே 38 புள்ளிகள் உயர்ந்து 28,923 அப்படிங்கிற லெவலில் 0.13% சேஞ்சஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி எஃப்எம்சிஜி 15 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிரைவேட் பேங்க், ரியாலிட்டியெல்லாம் நல்ல பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, பிஎஸ்சி பேங்க்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எம்என்சி எல்லாமே மிக்சரில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி கமாடிட்டிஸ் 9 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எனர்ஜி 16 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி இன்ஃப்ரால பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. நிஃப்டி எம்என்சி 19 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 அடுத்த ஹை 11,382 அப்படிங்கிற இந்த வருடத்துக்கான ஒரு ஹையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜனவரி மாதத்தில் இருந்தே ஒரு டவுன் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்குச்சந்தை, ஸோ ஜனவரி 1 10,807 அப்படிங்கிற லோ லெவலில் இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஹையாக 11,118 தொட்டுச்சு. அதுக்கப்புறமா அதை தாண்டி இன்றைக்கி 11,300 தாண்டி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 11,343 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 11,374 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,382 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் டே லோவான 11,314 கட் பண்ணாமல் 11,343 பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 29,064 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. 29,005 ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 28,819 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் 28,923 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 1,216 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1,468 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 148 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் முடிவடைந்ததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வீக்கான ருபி, அதுக்கப்புறமா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் WPIயோட ரைசிங், ஆயில் ப்ரைஸஸ், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஒரு ஹைட் கொடுத்தது, எல்லாமே வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடிவடைந்ததுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவாக முடிவடைகிறதுக்கான பெரிய ரீசன்ஸ் எதுவும் இல்லாததும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ளாட் கண்டென்ட்டில் க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய விஷயம். 11,383 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனது ஒரு க்ரூஷியலான புல்லிஷ் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்கிற விஷயம் என்னென்னா, அஸ்ட்வின் மொமெண்ட் ஆஸ்கிலேட்டர், அதாவது ஒரு ஹையரான அக்யூரசி கேஷிங் ஷார்ட் டேர்ம் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக எந்த பொசிஷனும் லாங் பொசிஷன் எடுக்க வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் வந்து ஒரு நல்ல நியூ ரெக்கார்ட் கொடுத்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இண்டஸ்டன் பேங்க், எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட உச்சக்கட்ட உயர்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு, எவ்ரிடேயை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே இந்த நியூஸ் பார்த்தேன். ஸோ அதையும் நான் இப்போ எங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரிடே பங்கில் நம்ம கொஞ்சம் ரேலி நடக்கலாம், அதாவது ஒரு 40% ஃபாலோவர் நடந்த இடத்துல ஒரு ராலி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த பங்கை பற்றி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மந்த் ஆன் கேண்டில் 2018 420 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிட்டு இருந்த 470 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிட்டு இருந்த இந்த பங்கோட விலை தொடர்ந்து சரிவடைஞ்சு தற்சமயம் 209 கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டே கேண்டலில் வச்சு பார்த்தா இன்னும் அக்யூரேட்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த பங்கில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணங்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டீட்டெயிலை நான் அப்படியே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பங்கோட டார்கெட் ப்ரைஸை 234 265 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்காங்க. 189 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு HDFC செக்யூரிட்டிஸ் இந்த காலை கொடுத்துருக்காங்க 1 to 2 months குள்ளே. ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கலாம். இந்த பங்கை பற்றி கேட்டவங்களுக்கு நிச்சயமாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா, டாப் கெய்னர்ஸ் NTPC, இண்டஸ்டன் பேங்க், பாரதி ஏர்டெல், எஸ் பேங்க், சன்ஃபார்மா, கோல் இண்டியா, கிராசிம், IOC, ONGC, கெயிலெல்லாம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது HCL டெக் 2% மேலே டவுன் ஆகி இன்றைக்கி டாப் லாசஸில் இருக்காங்க. ஹீரோ மோட்டார் கம்பெனி, அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா மோட்டார்ஸ், ICICI பேங்க், UBL, ஹிண்டால்கோ, HR மோட்டார்ஸ், பவர் கிரிட், ரிலையன்ஸ் எல்லாமே டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் பேங்க் இன்றைக்கி 2% மேலே ஆக்டிவில் இருந்திருக்கு வேல்யூவில். ரிலையன்ஸ், இண்டஸ்டன் பேங்க், ஜஸ்டயல், HDFC பேங்க், HDFC, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், ஜூப்ளி ஃபுட், இந்த பங்குகளும் வேல்யூவில் இன்றைக்கி டாப் ஹை கொடுத்த பங்குகள் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆக்டிவான பங்குகள், வால்யூமில் ஆக்டிவான பங்கு சுவிட்சர்லாந்து, ஆர் பவர், எஸ் பேங்க், எஸ்ஜி, PC ஜுவல்லர், ஆர்காம், JP அசோசியேட், NBCC, PNB, DHFL, GMR இன்ஃப்ரா. 52-week ஹை அண்ட் லோவை டச் பண்ண பங்குகளில் மொத்தம் 51 ஸ்டாக் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அரவிந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் ETF, CESE வெஞ்சர்ஸ் லிமிடெட், கேப்ரி குளோபல் கேபிட்டல், சேலட் ஹோட்டல்ஸ் லிமிடெட், EIH லிமிடெட் எல்லாமே வந்து 52-week ஹையில் கவனிக்க வேண்டிய பங்கு. 52-week லோவில் ஆல்கேம் லெபாரிட்டிஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து ப்ளூ கோஸ்ட் ஹோட்டல் லிமிடெட்லாம் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. மொத்தம் 48 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் இன்ட்ரா சாஃப்ட் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் இதுதான். யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் குளோபலில். ஸோ US மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக இருக்குது. FTSE, CAC, டேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி 3 புள்ளிகள் குறைந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 1 புள்ளிகள் குறைந்து இருக்குது. பெருசாக மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட் மூமெண்ட்ஸ் இருக்குது. US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 58 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 67 அப்படிங்கிற லெவல்லையும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு 300 புள்ளிகளுக்கு மேலே டவுனு, சில்வர் 500 புள்ளிகளுக்கு மேலே டவுனு, க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 69.35 இருக்குது. 18 பைசா குறைந்து. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய, ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, SL ப்ரோ பேக். ஸோ இந்த பங்கு 7% வரைக்கும் ஜம்ப் ஆனதுக்கு முக்கியமான காரணம், கம்பெனி வந்து ரெடீம்ட் கமர்ஷியல் பேப்பர் ஆன் மெச்சூரிட்டி டேட்ஸு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து 1% ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம், சப்சிட்ரி JLR ரீகால் சம் கார் டியூ டு எக்ஸசிவ் CO2 இமிஷன். ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த பங்குக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லென்டர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 4.34% ஸ்டேக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பங்குக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனர் மிஸ்டர் அனில் திருப்தி அம்பானி குரூப்புக்கே இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பங்கு விலை குறைந்திருக்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோட விலை 3% மேலே குறைஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் கேபிட்டல் இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் நிப்பான் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ரிலையன்ஸ் நாவல் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ எல்லாம் ரிலையன்ஸ் குரூப்பும் ஃபாலோ ஆகிருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இது சொல்லியிருக்காங்க.
டீப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 9% வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமாக 183 கோடிக்கு மேலே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கிறது இந்த பங்குக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இ-கிளர்க் சர்வீஸ் வந்து 4% கெயின் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ப்ரப்போசல் ஆஃப் பைபேக் ஆஃப் ஃபுல்லி பெய்டப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் 262 crore எக்ஸீடிங். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே இந்த பங்குகளில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து லுக் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க விப்ரோ ஜிந்தால் ஸ்டீல். ஸோ இதுக்கு வந்து இவங்க நியர் டேர்ம் டார்கெட்டாக 285, 195 குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளில் முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் அதாவது நாளைக்கு மார்க்கெட் இப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.